Hello, kitties. Praise the Lord. Praise the Lord, ka. Ellara eppadi irukinga? Nalla irukom, ka. Inikku nama ethanaadhu episode la kadandhundirukrom? 23, ka. Amma kitties, inikku indha episode ku la poradhukku munadi akka unga kitta or chinna question kekka poren. Neengala chinna vayasula rhymes la kathirupinga la ungalku teacher solli koduthirupanga la. Ungalku ippa niyabam irukra or rhymes la akka konja solunga la. Johnny, Johnny is papa. Okay, romba sweet ah irukku. Next. Twinkle twinkle little star. Wow. Okay kitties. இன்னைக்கு இந்த twinkle twinkle little star சொல்லி இந்த ரைம்ஸ் பத்தி ஒரு சின்ன காரியம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரைம்ஸ் யார் எழுதினது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஜேன் டெய்லர் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் போயட் அவங்க தான் இதை எழுதினாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எழுதும்போது அவங்களுக்கு எவ்வளவு வயசு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 23. எத்தனை வயசு குட்டீஸ்? 23. ஆமா குட்டீஸ், ரொம்ப சின்ன வயசுல இந்த போயம் எழுதி ரொம்ப ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இந்த போயம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப ஃபேமஸான போயமாக இந்த போயம் மாறிடுச்சு. ஸோ நீங்களும் சின்ன வயசாக இருந்தாலும் உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ எது மேலே உங்களுக்கு ரொம்ப ஆவலோ அதை நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்களும் பெரிய காரியங்களே சாதிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி இந்த எபிசோடில் கடந்து போகலாம். நம்ம எல்லாம் கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணலாமா? பண்ணலாம் கா. சரி குட்டீஸ், எல்லாம் கண்ணை மூடுங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் அலாட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் 22 எபிசோட் பார்த்துருக்கோம். இது 23வது எபிசோட். கர்த்தர் இந்த எபிசோட்டை கூட ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் எல்லாரும் செபிப்போமா? கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, இசப்பா நீர் எங்களை நடத்துகிற தேவன் அல்லவா? இம்மட்டுமா என்றவரே அப்பா, இந்த 22 எபிசோட் காண கர்த்தர் கிருபை செஞ்சீங்க, அதுக்காக நன்றி. இந்த 23வது எபிசோட்ல கூட கர்த்தர் அப்பா உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். இதை காண்கிற ஒவ்வொரு கண்களிலும் கிருபை கிடைக்கும்படியாய் இருதயத்தோடு ஆண்டவரே நீர் இடைப்படும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எல்லாரும் ஆண்டவரே அப்பா. இந்த கேண்டி ஸ்பாட்ஸ் மூலமாய் ஆண்டவரே பிள்ளைகள் தொடப்படவும் கர்த்தர் தாமே உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவி நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குட்டீஸ், இன்னைக்கு ஒரு நியூ சாங் கத்துக்க போறோம். சிலக்குட்டி சிலக்குட்டி தம்பி தங்க சொல்லி எல்லாம் சேர்ந்து கத்துக்கிறீங்களா? குட்டி செல்ல குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக, செல்ல குட்டி செல்ல குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக. பரலோக நிச்சயமே உண்மையாய் தேடினாய் கிடைக்குமே சந்தோஷம், இயேசுவோடு நீ இருந்தால் பரலோக நிச்சயமே உண்மையாய் தேடினாய் கிடைக்குமே சந்தோஷம். செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக, செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக.
இயேசுவே சின்ன சின்ன பூக்கள் நாமெல்லாம் இயேசுவே சின்ன சின்ன பூக்கள் இயேசுவோடு பறக்க போகும் ஆகாயத்து பறவைகள் செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுவுக்காக செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுவுக்காக நிச்சயமே உண்மையாய் தேடினார் கிடைக்குமே சந்தோஷம் இயேசுவோடு நீ இருந்தார் பரலோகம் நிச்சயமே உண்மையாய் தேடினார் கிடைக்குமே சந்தோஷம் செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக சின்ன சின்ன பூக்கள் இயேசுவோடு பறக்க போகும் ஆகாயத்து பறவைகள் நாமெல்லாம் இயேசுவே சின்ன சின்ன பூக்கள் இயேசுவோடு பறக்க போகும் ஆகாயத்து பறவைகள் செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக நடனமாடு இயேசுக்காக குட்டீஸ் நம்ம இப்போ சாங் பாத்தீங்களா நீங்க எல்லாரும் இப்போ இந்த கூட சேர்ந்து டான்ஸ் ஆட நீங்க ரெடியா எல்லாரும் எந்திக்கலாமா அக்கா ஒன் டூ த்ரீ சொன்னி அக்கா கூட சேர்ந்து செலக்குட்டி செலக்குட்டி தம்பி தங்கா சொல்லி அக்கா கூட சேர்ந்து நீங்களும் பாடி டான்ஸ் ஆடுறீங்களா ஒன் டூ த்ரீ செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக இயேசுவோடு நீ இருந்தால் பரலோக நிச்சயமே உண்மையாய் தேடினால் கிடைக்குமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அக்கா கூட சேர்ந்து பாடுறீங்களா இயேசுவோடு நீ இருந்தால் பரலோக நிச்சயமே உண்மையாய் தேடினார் கிடைக்குமே சந்தோஷம் இயேசுவோடு நீ கொஞ்சம் சத்தமா பாடுங்க குட்டீஸ் நிச்சயமே உண்மையாய் தேடினார் கிடைக்குமே சந்தோஷம் செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு நடனமாடு இயேசுவுக்காக செல்லக்குட்டி செல்லக்குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுக்காக செகண்ட் ஸ்டான்ஸா நாம் எல்லாம் இயேசுவின் சின்ன சின்ன பூக்கள் ஒரு நாள் இயேசப்பா நம்மளை பார்க்க வர போறாங்க இயேசப்பா எதிர்கொண்டு அழைத்து ஆகாயத்தில் பறக்கும் போகும் ஆகாயத்தில்
சின்ன சின்ன பூக்கள் இயேசுவோடு பறக்க போகும் ஆகாயத்து பறவைகள் நாம் எல்லாம் இயேசுவின் சின்ன 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 பூக்கள் அப்படி குட்டீஸ் இயேசுவோடு பறக்க போகும் ஆகாயத்து பறவைகள் செல்ல குட்டி செல்ல குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுவுக்காக செல்ல குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுவுக்காக பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டான்ஸா பண்ணோம்ல இயேசுவோடு நீ இருந்தால் அந்த ஸ்டான்ஸாவை இப்போ ரிபீட் பண்ண போறோம் நீங்க எங்க கூட சேர்ந்து அப்படியே சத்தமா பாடி ஆக்ஷன் பண்றீங்களா பரலோகம் நிச்சயமே உண்மையாய் தேடினால் கிடைக்குமே சந்தோஷம் இயேசுவோடு நீ இருந்தால் பரலோகம் நிச்சயமே உண்மையாய் தேடினால் கிடைக்குமே சந்தோஷம் செல்லக்குட்டி 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 தம்பி தங்கா நடனமாடு இயேசுவுக்காக செல்ல குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுவுக்காக செகண்ட் ரோ ஸ்டான்ஸா பண்ணோம்ல நாம எல்லாமே இயேசுவின் சின்ன சின்ன பூக்கள் அகைன் இப்போ ரிப்பீட் பண்ணலாமா அக்கா கூட சேர்ந்து சின்ன சின்ன பூக்கள் இயேசுவோடு பறக்க போகும் ஆகாயத்து பறவைகள் நாமெல்லாம் சூப்பரா பாடுங்க குட்டீஸ் சின்ன சின்ன பூக்கள் இயேசுவோடு பறக்கும் போகும் ஆகாயத்து பறவைகள் செல்ல குட்டி செல்ல குட்டி தம்பி தங்கா நடனமாடு இயேசுவுக்காக செல்ல குட்டி தம்பி தங்கா நடனமாடு இன்னொரு வாட்டி சொல்றீங்களா நடனமாடு இயேசுவுக்காக ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வார கேண்டி ஸ்பாட்ல அக்கா உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீங்களும் ஹாப்பியா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கோங்கக்கா ஓகே இந்த வாரம் நம்ம பைபிள் ஸ்டோரி ஒன்று கற்றுக்கலாம் அந்த கேரக்டர் யாரை பற்றி கற்றுக்க போகிறோம்னா சாமுவேலை பற்றி கற்றுக்க போகிறோம் யாரை பற்றி கற்றுக்க போகிறோம் சாமுவேல் ஓகே அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு அப்போ வந்து என்னென்னா அந்த அந்நாட்களில் அண்ணாலுன்னு ஒரு தாயாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக பிள்ளை இருந்தாமல் இருந்தது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணாங்க இசப்பா எனக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுங்க அந்த பிள்ளையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இப்போது அதே மாதிரி ஒரு அழகான ஆண் பிள்ளையை இசப்பா உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த பிள்ளையோட பேர் தான் வந்து சாமுவேல் பேர் என்ன குட்டீஸ் சாமுவேல் ஓகே குட்டீஸ் இப்போது சாமுவேல் வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே அண்ணால் என்ன பண்ணாங்கன்னா ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாங்க சாமுவேல் இப்போது சர்ச்சுக்கு போயிட்டாங்க அங்கே வந்து யார் அவங்கள பார்த்துப்பாங்கன்னா அங்கே ஒரு தாத்தா இருந்தாங்க அவங்க பேர் என்னன்னா ஏலி தாத்தா தாத்தா பேர் என்ன ஏலி தாத்தா ஆ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப வயசானவங்க இப்போ வந்து நம்ம ஏலி தாத்தா கூட யார் இருக்கா சாமுவேல் ஓகே வயசானவங்களுக்கு சின்ன பசங்க உதவி பண்ணுவாங்க பண்ணுவீங்களா குட்டீஸ் நீங்களாம் வயசானவங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா பண்ணுவோங்க்கா ஓகே அதே மாதிரி தான் சாமுவேலும் அந்த வயசான ஏலி தாத்தாக்கு ரொம்ப உதவியாக இருந்தா அவருக்கு அந்த நாட்களில் கண்ணு கூட சரியா தெரியாதான் குட்டீஸ் நம்ம சாமுவேல் தான் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களாம் நிறைய கீழ்ப்படிவானா அவங்க சொல்கிறத தட்டாமல் செய்வானா ஆலய பணிகளை செய்வானா ரொம்ப சமத்தான பிள்ளையாக இருப்பானா ஓகேங்களா நீங்களும் அப்படி தானே குட்டீஸ் ரொம்ப சமத்தான பிள்ளைகளாக இருப்பீங்களா
ஆமாங்கா. ஓகே குட்டீஸ், இப்போ சாமுவேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய படுக்கையில் ஆலய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏலி தாத்தாவும் சாமுவேலும் தூங்க போயிட்டாங்களாம். தூங்க போகும்போது சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கான். சாமுவேல் என்ன பண்ணாங்கன்னா, ஏலி தாத்தா தான் கூப்பிடுறாரோ, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்களாம். அதுக்கு வந்து அந்த ஏலி தாத்தா என்ன சொன்னாருன்னா, இல்லை சாமுவேல் நான் உன்னை கூப்பிடலை, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். மறுபடியும் சாமுவேல் போயிட்டு படுத்துக்கிட்டாங்களாம். சாமுவேல் மறுபடியும் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாமுவேலை யாரோ கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சான். மறுபடியும் போயிட்டு ஏலி தாத்தாவை, தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாமுவேல் நான் உன்னை கூப்பிடலை அப்படின்னு மறுபடியும் சொன்னாங்களாம். சாமுவேல் யோசிச்சுட்டே போயிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டாங்களாம். மறுபடியும் அவங்களுக்கு சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தம் கேட்டுச்சான். மறுபடியும் ஏலி தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா அப்படி சொன்னாங்களாம். அப்போ வந்து தாத்தா யோசிச்சாராம், ஒருவேளை சாமுவேலை இசப்பா தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலுக்கு வந்து, கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு இன்னொரு வாட்டி உனக்கு இந்த சத்தம் கேட்கும் போது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏலி தாத்தா தூங்கிட்டாங்களா. சாமுவேலும் போயிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். சாமுவேலுக்கு மறுபடியும் அதே வாய்ஸ் கேட்குதான், சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, கத்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க குட்டீஸ்? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஓகே குட்டீஸ், அவங்க சொன்னோடனே ஈசப்பா என்ன சொன்னாங்கன்னா, சாமுவேல் ஏலி தாத்தாவோட பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க, ரொம்ப அடங்க மாட்றாங்க, ரொம்ப வாழ்தனம் பண்ணுறாங்க, நான் அவங்கள தண்டிக்க போகிறேன் அப்படின்னு அவங்களுடைய கனவில் சொன்னாங்களாம். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கேட்டுட்டு மறுபடியும் தூங்கிட்டாங்களாம். மறுபடியும் சாமுவேல் காலில் எந்திரிச்சு ஏலி தாத்தாவை போய் பார்க்கும்போது ஏலி தாத்தா கேட்டாராம், சாமுவேல் ஏசப்பா உனக்கு என்ன வசனம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போது சாமுவேல் என்ன சொன்னாங்கன்னா, ஏலியோட பசங்க ரொம்ப பாவம் பண்ணுறாங்க, சேட்டை பண்ணுறாங்க, ஸோ அதனால் நான் அவங்கள வந்து தண்டிக்க போகிறதா ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போது ஏலி தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் கற்றுக்குறோம். முதலாவது விஷயம், எப்படி சாமுவேல் ஏலி தாத்தாக்கு ஒபீடியண்ட்டாக இருந்தாங்க, ஒபீடியண்ட்டாக ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்தாங்க, சேட்டை பண்ணாமல் இருந்தாங்க, சமத்தான பையனாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் குட்டீஸ், நம்மளும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிக்கணும், அவங்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும், சரிங்களா? நம்ம வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஈசப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளைகளாக இருக்கும்போது ஈசப்பா நம்மளை வந்து நல்லா பார்த்துப்பாங்க, நம்மளை தண்டிக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம், ஈசப்பா சாமுவேலுக்கு சொன்ன வசனத்தை ஏலி தாத்தா கிட்ட சாமுவேல் சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதை ஏலி தாத்தா கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ நம்மளும் ஈசப்பாவுடைய வசனங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஈசப்பாவுடைய நாமத்தை உயர்த்தணும், சரிங்களா குட்டீஸ்? வசனங்களை ஷேர் பண்ணுவீங்களா? ஷேர் பண்ணுவோங்க்கா. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கேண்டி ஸ்பாட்ல உங்களுக்கு சூப்பரான கதை சொல்ல அக்கா நெக்ஸ்ட் டைம் வர. ஓகே குட்டீஸ், பாய். பாய் கா. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கேண்டி ஸ்பாட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாமுவேல் பற்றி அக்கா சொன்னாங்கல்ல, இப்போ கூட அதை குறித்து தானே ஒரு வசனத்தை நம்ம கேட்போம், ஓகேங்களா குட்டீஸ்? அண்ணன் ஒரு வாட்டி வசனத்தை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. ஓகே குட்டீஸ், வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே குட்டீஸ், அண்ணன் இன்னொரு வாட்டி கூட ரிப்பீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அண்ணன் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்க, ஓகேங்களா குட்டீஸ்? இப்போ அண்ணன் ஒரு வாட்டி ஃபுல்லாக சொல்லிடுறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. ஓகே குட்டீஸ், இப்போ அண்ணன் சொல்ல நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தாவே கர்த்தாவே சொல்லும் சொல்லும் அடியேன் அடியேன்
கேட்கிறேன் கேட்கிறேன் ஒன்னு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்ப கூட ஒரு ஆக்ஷனோட சேர்ந்து அந்த வசனத்தை கத்துக்கலாம் குட்டீஸ் நான் ஆக்ஷன் பண்றேன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஒன்னு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இன்னொரு கூட ஆக்ஷனோட உங்களுக்கு சொல்லி தரேன் எல்லாம் கவனமா பாருங்க குட்டீஸ் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஒன்னு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஓகே குட்டீஸ் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க இப்ப அண்ணன் ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன் நீங்க எல்லாரும் என்ன பண்ணும் வசனத்தை சொல்லணும் ரெடியா குட்டீஸ் கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் ஒன்னு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் 9 வசனம் ஓகே குட்டீஸ் எல்லாம் சூப்பரா சொன்னீங்க நெக்ஸ்ட் வீக் கேண்டி ஸ்பாட்ல உங்களை யாரையும் பார்க்கறேன் ஓகே பாய் பாய் அண்ணா ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம இந்த எபிசோடுடைய எண்டுக்கில் கடந்து வந்துட்டோம் இன்னும் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க சீக்கிரமாக உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஷேர் பண்ணாதவங்க நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் குட்டீஸ் நம்முடைய மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் ஆர்கனைசேஷன் சார்பாக ப்ளே ஸ்டோரில் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் சொல்லி ஆப் இருக்குது நீங்கள் அப்படி டைப் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப் மூலமாக நிறைய காரியங்கள் இருக்குது குட்டீஸ் SSS சண்டே ஸ்கூல் சிலபஸ் சொல்லியிருக்கு ஸோ அந்த சிலபஸ்குள்ளே நீங்கள் கடந்து போனீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சொல்லி இந்த மூணு லாங்குவேஜ்லேயும் சண்டே ஸ்கூலுக்கான சிலபஸ் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி உங்களோட சண்டே ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் SBS சம்மர் பைபிள் ஸ்கூல் நமக்கு இந்த விபிஎஸ் ரொம்ப கிட்ட வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ நாங்களும் SBS சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கோம் 12 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விபிஎஸ் மெட்டீரியல்ஸ் அதாவது புக்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி புக்ஸ் வாங்கலாம் ஒரு புக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரூபீஸ் மட்டும்தான் இந்த புக் வந்து பைலிங்குவல் லாங்குவேஜில் பிரிண்ட் ஆகிருக்கு ஒரே புக்கில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஒரே புக்கில் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு இந்த புக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட சேர்த்து சர்டிஃபிகேட் பேட்ச் அண்ட் டிவிடி ட்ராக் டீச்சர்ஸ் கைட் இது எல்லாமே ஃப்ரீயாக அந்த புக்கோடு சேர்ந்து வந்துடும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 கிளாஸஸ் இருக்குது பிகினர் ப்ரைமரி ஜூனியர் அண்ட் சீனியர் சொல்லிட்டு ஸோ இவ்வளோ காரியங்கள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் தேவைப்படுவோர் நீங்கள் எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான புக்ஸ் நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படி இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப் ஏதாவது அட்டன் பண்ணணும் உங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப் ஏதாவது வைக்கணும்னா அதுக்கும் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அந்த ட்ரைனிங் கேம்ப்கான எல்லா காரியங்களும் செய்து தரலாம் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் நிறைய காரியங்கள் வீடியோ சாங்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது குட்டீஸ் ஆப்பில் மாத்திரம் இல்லாமல் இப்போ புதுசாக கத்தருடைய கிருபையினாலே www.ministersofword.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போதும் எல்லா காரியங்களும் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் டவுன்லோட் செய்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் நிச்சயமாக கத்தரோட ராஜ்யம் கட்டப்படும் தேங்க்யூ